भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அதிர்வலையமாக இணைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். என் பேர் தமிழ்ச்செல்வி, நான் கரூர்லேருந்து வரேன். என்னோட ஹஸ்பண்டும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. மாஸ்டர்னா நான் எப்போ என்னோட 19 வயசில் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்போ எங்களோட ஸ்கூலு கொல்லி ஹில்ஸில் கில்டியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஸ்கூல். ஸோ எப்போவுமே நாங்கள் குழந்தைங்களோட தான் தூங்குவோம். டீச்சர்ஸ்க்கெலாம் தனி ரூம்லாம் கிடையாது. அவங்க மேல் காட்டில் கொடுத்துனா நாங்கள் கீழ் காட்டில் கொடுத்துருப்போம். இந்த குழந்தைங்க 5 டேஸ் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஐயோ, மேத்ஸ் கிளாஸு, சயின்ஸ் கிளாஸு, அந்த கிளாஸு. சாட்டர்டே ஈவினிங் ஆனால் வந்து எல்லா பிள்ளைங்களும் குஷி ஆயிருங்க. ஏன்னா சாட்டர்டே ஈவினிங் மாஸ்டர் வந்துடுவார், அடுத்த நாள் சண்டே ஈவினிங் தான் போவார். அது வரைக்கும் அந்த பிள்ளைங்க டாமெண்ட்ரி பக்கம் வரவே வராது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மட்டும்தான் வருங்க. அதுங்க மாஸ்டர் 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 சொல்லிட்டு இருக்கேன். இங்க கேட்க மேல கிளாஸ் நடக்கும், அந்த கீழே நல்லா தூங்கிட்டு இருப்போம். சாப்பிட்டு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே முடியாது. ஆனா இந்த பிள்ளைங்க அவ்வளோ ஒரு வேகமா எழுந்திருப்போங்க. டீச்சர்ஸ் எல்லாம் யோசிச்சோம், இந்த பிள்ளைங்க ஏன் மாஸ்டர் மாஸ்டர், நான் ஜென்ஸ் கிட்ட பேசவே மாட்டேன், எங்கேயும் ஃபுல்லா கோயில்ல படிக்கவே இல்லை. எங்க வீட்டுல பசங்களா ஜென்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே பயம். ஆனா ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணணும், போய் அவங்களை பார்க்கணும், பேசணும்னு யோசிச்ச ஒரே பர்சன் யாருன்னா மாஸ்டர் தான். நம்மளே போகலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தனபாக்கி ரெண்டு பேரும் நாங்கள் போனோம். மேலே டீச்சர்ஸ் எல்லாமே போயிட்டோம். யோகாவும் தெரியாது, மெடிடேஷனும் தெரியாது, கடவுள் இருக்காதா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாது. பட் மாஸ்டர் கிட்டே போனோடனே எல்லா குழந்தைங்களும் போய் மாஸ்டர் மேலே, பசங்க பிள்ளைங்கிற வேறையே இருக்காது, எல்லாம் போய் மாஸ்டர் மேலே விழுந்துருவாங்க. மாஸ்டர் அப்படியே தூக்கி கரகரகிறதும் சுத்துவார் எல்லா பிள்ளைங்களையும். பார்க்குறப்ப எங்களுக்கே அதிசயமாக இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், என் பாடியே அவ்வளோ வீணாக சாப்பிடவே மாட்டேன். நல்லா என் பாடி கொஞ்சமாவது எலாபரேட் ஆயிடுச்சுன்னா அது காரணமே மாஸ்டர் கொடுத்த எக்ஸசைஸும் ஃபிட்னஸும் தான். அதுக்கப்புறம் தான் உடம்பே தேறிச்சு. அந்த குழந்தைங்களோட இருந்து நாங்களும் ரெகுலராக எப்பவுமே சாட்டர்டே ஈவினிங் ஆச்சுன்னா எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும், ஐயோ மாஸ்டர் எப்போ வருவார் எப்போ வருவார். எல்லாரும் போய் கேம்பஸில் எட்டி பறந்துட்டு இருப்போம். மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காண்டாக இருவாங்க, என்ன இந்த பிள்ளைங்களும் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அடுத்த நாள் காலையில் எப்படா மாஸ்டர் வருவார், யோகா கிளாஸ் வரும்னு சொல்லிட்டு நாளை எந்திரிக்கவே மாட்டோம், சரியான சோம்பேறி. ஆனால் மாஸ்டர் கிளாஸ் நான் மட்டும் காலைல எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கலாம் மாட்டோம். அப்படியே போய் அதை பனி பயங்கரமாக இருக்கும் கொள்ளிகள்ஸில், அதில் போய் உட்காந்துக்குவோம். மாஸ்டர் கூட இருந்தாலே எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கும், அது எங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் திரும்ப 10 மணி வந்து கிளாஸ் எடுத்தால் சாப்பிட கூட போக மாட்டோம், அப்படிதான் இருந்தோம். அதே மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஆனால் அப்பயே எங்களுக்கு வந்து நிறைய மெடிடேஷன்லாம் சொல்லுவார், நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். ஆனால் நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தனால நாங்கள் அதை எதையுமே கவனிக்கவே இல்லை. ஆனால் அப்பயே எங்களுக்குள்ள விதை போட்டு விட்டார். ஏன்னா அந்த விதை போட்டதுனால தான் நான் எனக்கு இங்கே உட்காந்துருக்கேன், என் ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கான், என் ஸ்டூடெண்ட் அங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான். நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் ஒரே ரூமில் நாங்கள் ஒன்றா எல்லோரும் கற்றுக்கிட்டவங்க தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர்லாம் ஃப்யூச்சர்லலாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மாஸ்டர் வந்து ஒரு கடவுளாகவே நான் அப்பயே பாவிச்சிருந்தேன். மாஸ்டர் எது சொன்னாலும் நான் செய்வேன், நான் அதுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா என் ஹஸ்பண்டை நான் கட்டிக்கவே மாட்டேன், நான் கட்டிக்க மாட்டேன், இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா எங்கள் அம்மா இவங்களாம் எங்கள் மாஸ்டர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் சொன்னால்தான் இந்த பொண்ணு கட்டிக்குமாமா, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கிறதுக்கும் மாஸ்டர் இந்த பையன் தான் உன்னோட பிரிவாரத்துக்கும் எல்லாத்துக்கும் அவன் தான் வளைஞ்சு போவான், அவனையே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் மேல மரியாதையும் என்ன சொல்றது, அவரோட கடவுளாவே நான் பாவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு தான் போன் பண்ணி, இடையில எந்த டச்சுமே இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு அதோட அவ்வளவுதான். திடீர்னு தான் போன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஆத்மா சங்கமா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நான் இதுக்கெல்லாம் வருவேன்னா எனக்கு ஆன்மீகத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கூட எனக்கெல்லாம் தெரியல. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சைக்கிக் தெரப்பி வந்தேன். அது என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே கொல்லிஹில்ஸில் இருக்காலே நிறைய நாள் வந்து தெரப்பியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய வயசு இல்லை, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் திரும்ப அதை வந்து அட்டன் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே மாஸ்டர் நம்ம கொடுத்துருக்காரு, எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பார்க்க முடியாது, என்ன கற்றுக்கிட்டாலும் அதை அப்படியே கொடுத்து கொடுத்துருவோம், குழந்தைங்களோட குழந்தைங்க கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூலாம் தெரிஞ்சது. இந்த சரோடு இது எல்லாமே முன்னாடி கொடுத்துருக்காரு, ஃப்யூச்சர் போய் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் விளையாட்டுத்தனமாக அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் இப்போ தான் அதோட வேல்யூஸ் எல்லாருமே தெரியுது. அதே மாதிரி நான் பெருமைக்காக சொல்ல, மாஸ்டர் வந்து பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் சரோடி கழிவு வரோம்,
நான் ரெண்டு மூணு கிளாஸ் வந்திருக்கேன், ஆனா என் ஹஸ்பண்ட் ஒரு கிளாஸ் கூட வந்ததே இல்லை. நேத்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. எங்க அம்மா அக்கா யாருமே போவேன்னு சொல்லிட்டாங்க. என் பையன் ஸ்பெஷல் சைல்டு, அவன் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இன்னைக்கு காலையில் நாமக்கல் வரையும் வந்துட்டோம், ஆனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதையும் தானே இங்க வர்றதுக்கு 1.5 மணி நேரம் நாங்கள் லேட்டு. அதனால மாஸ்டர் பாக்குறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய பிராப்தம் இருக்கணும், நிறைய குடுத்து நம்ம நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். என் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு தான், அவன் டிலே ஸ்பீச் பேச மாட்டான். ஆனால் மாஸ்டர்கிட்ட கிளாஸ் நான் அதை ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் அவன் வாயிலிருந்து அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டான், இப்போ தான் பேசுகிறான், லைட்டாக பேசுவான், நம்ம தான் கோபியாக கூட பேசுறது. ஆனால் அவன் வாயிலிருந்து அதிகமாக வர வார்த்தை என்னென்னா மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். ஏன்னா என்னோட அதிர்வலைகள் அவன் கூட இருந்து இருந்து அவனையும் தாக்கி வாய் பேசாத குழந்த மனசில் கூட ஆழமாக பதிஞ்சிருக்க ஒரு பர்சன் யார்னா மாஸ்டர் தான். எல்லா புகழும் என் குருநாதரே சாரும். நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ.